ஹலோ கைஸ், திஸ் இஸ் பிரசாந்த். வெல்கம் டு மை சேனல் இன்ஃபர்மேட்டிவ் டாக். இன்னைக்கு மேட்ச் பொறுத்தவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ஹைதராபாத் படி கேவலமான மேட்ச்சை திருப்பி சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரை இருக்கும். உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த ஆதங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மேட்சை வின் பண்ணுவாங்க வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து உண்மையிலேயே ரொம்ப சொதப்பிடி தான் இருக்காங்க. முரளி விஜய் மேலே அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்த செக்ஷனில் இப்போ முரளி விஜயை தூக்கிட்டு டுவைன் ப்ரோ உள்ளே வந்திருந்தார். அசுல் வுட்டுக்கு பதிலாக ஒரு ஃபாரின் பிளேயர், நாலு ஃபாரின் பிளேயர் தான் விளாடணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் அசுல் வுட்டை எடுத்து டுவைன் ப்ரோ உள்ளே போட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போட்டார் டுவைன் ப்ரோ. இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே திருப்பி சொதப்பலான மேட்ச். சாம் கரனை எதுக்கு லாஸ்ட் டவுனில் இறக்கணும்? ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஹீட்டர், ஜடேஜாவுக்கு பதிலாக முன்னாடியே இறக்கியிருந்தனா அட்லீஸ்ட் ஒரு ஹிட்டிங்காச்சும் அடிச்சிருப்பாங்கல்ல. அந்த ஓவர் 14th 15th ஓவர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் ரொட்டேட் பண்ணால் அப்புறம் எங்கே லாஸ்ட் ஓவரில் 6 சிக்ஸ் அடிக்கணும்னா நீங்கள் அவங்களால அடிக்க முடியுமா? உண்மையிலே ரொம்ப ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு. அஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன். கேதார் ஜாதவ் எதுக்கு மேட்ச்சில் இருக்காருனே தெரில. உண்மையிலே லாஸ்ட் 16 இன்னிங்ஸில் வந்து ஒரே ஒரு 30+ தான் வச்சிருக்காரு. எதுக்காக அவர் மேட்ச்சில் விளையாடு? அஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் அவர் இத்தனைக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டராக எதுக்கு அவர் மேட்ச்சில் ஆடணுன்ட்டு எனக்கு உண்மையாக தெரியல. அவர் ஏன் சிஎஸ்கே டீமில் சேர்க்குறாரு தோனி அப்படின்ட்டு எனக்கு உண்மையிலே தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் திருப்பி ஒரு லாஸ். உண்மையிலேயே ரொம்ப ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸு. எந்தளவுக்கு இது சென்னை சூப்பர் கிங்ஸ் திருப்பி செமிஃபைனல் போகுமா போகாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிற சமயத்தில் ரொம்ப ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் திருப்பி திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. அட்லீஸ்ட் நீ ஒரு போராடி தோட்டாலும் பரவாயில்ல. லாஸ்ட் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ரிலேட்டடாக போச்சு, அட்லீஸ்ட்டு ஃபைனல் ஓவருக்கு மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பட் அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து நீங்கள் சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறதும் அடிக்கிறதும் ஸ்ட்ரைக் நல்லா அட்லீஸ்ட் ஒரு 4 6 அட்லீஸ்ட் ஒரு பர் ஓவருக்கு ஒரு 4 ஆச்சும் அடித்தால் தான் அட்லீஸ்ட் அந்த ரன் ரேட் அந்த ரெக்வயர் ரேட்டை நீங்கள் காம்பன்சேட் பண்ண முடியும். அந்த கட்டத்தில் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம ஜடேஜாவும் சரி தோனியும் சரி சிங்கிள் தான் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் திருப்பி. ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன் அஸ் சிஎஸ்கே ஃபேனாக. நீங்கள் உண்மையிலேயே வந்து நீங்களும் வந்து இதை பற்றி ரொம்ப மோசமாக நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேதார் ஜாதவ் ஒஸ்ட்டு, அவர் நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. சேம் ஓப்பனராக வாட்ஸன். உண்மையிலேயே ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்தால் தான் அட்லீஸ்ட் அந்த மேட்ச் நல்லா அமையும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே இருக்கிறது இல்லை, வாட்ஸனும் வந்து சீக்கிரமாக அவுட் ஆயிடுறாரு. இந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி மேட்ச் வின் பண்ண முடியும்? ரொம்ப ப்ரெஷரான மேட்ச். 4 மேட்ச்சில் 3 மேட்ச் லாஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். நெக்ஸ்ட்டு ஓகே, சிஎஸ்கே வச்சு புலம்பியாச்சு. இப்போது எஸ்ஆர்எஸ் பேட்டிங் பற்றி பார்க்கலாம். ஹைதராபாத் பேட்டிங் பொறுத்தவரைக்கும் டேவிட் வார்னர் நல்லா தான் விளாண்டாரு. மணிஷ் பாண்டே ஒரு கேமியோ இன்னிங்ஸ் ஒரு 32 அந்த மாதிரி அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து வில்லியம்சன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவுட் பண்ணாங்க ரன் அவுட்டில். அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் அவுட் ஆனார். இந்த மாதிரி வந்து சரி ஓகே மேட்ச் முடிஞ்சிச்சு, 70 ரன்னுக்கெலாம் 4 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்ற ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே வந்து யங்ஸ்டர்ஸ் 2 பேர் உண்மையிலேயே செம்ம இன்னிங்ஸு, சரியான பார்ட்னர்ஷிப், அவங்களால தான் இன்றைக்கி மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. உண்மையிலே நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாங்க ரெண்டு பேரும். அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 50 அவர் அடித்த 50 சரி, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அடித்த ஒரு 30 சரி, ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ், க்ரூஷியல் இன்னிங்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரன்ஸ் கம்மியான பால்ஸில் அடித்தது. ஸோ அஸ் அ மிடில் ஓவர்ஸில் வந்து ஹைதராபாத் நல்லா ப்ளே பண்ணாங்க அப்படின்ற ஒரு ரீசனால தான் இன்றைக்கி வந்து ஹைதராபாத் வின் பண்ணியிருக்கு. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் ஒரு மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ரொட்டேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேதார் ஜாதவ் பொறுத்தவரைக்கும் வராரு ஏன் விளையாடுறாருனே தெரியல. ஒரு 2 டவுன் அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்ச் கண்டினியூஸாக ட்ரை பண்ணியிருந்தாங்க 2 டவுனு, திருப்பியும் ஒஸ்ட்டு 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 ஒஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் ஆல் த டைம். கேதார் ஜாதவ் ஒஸ்ட் அகேன்ஸ்ட் ஆல் த டைம். ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் போலிங் செக்ஷன் பொறுத்தவரைக்கும் தீபக் சகர் நல்லா போட்டார். சாம் கரனுக்கு வந்து இந்த மேட்ச் அந்த அளவுக்கு டீசெண்டாக அமையலை, அவர் ஓவரை கீழே கிரீன் கிழிச்சிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணுவார்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் செக்ஷன் பொறுத்தவரைக்கும் திருப்பி ஓப்பனராக வாட்ஸன் அவுட் ஆயிட்டாங்க. ராய்டு வந்து இந்த மேட்ச் அந்த அளவுக்கு கிளிக் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் யார் இறங்க போகிறா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்த பட்சத்தில் வந்து தோனி இறங்கினார். அட்லீஸ்ட் அவராச்சும் அடிப்பார் அப்படின்ட்டு அவரும் வந்து திருப்பி சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு மிடில் ஆர்டர்ஸில் அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ரன் ஸ்கோர் பண்ணால் தான் அந்த ரன்னை நீங்கள் சேஸ் பண்ண முடியும். இப்படி இருக்க கட்டத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டோ இல்லை டாட் பால் ஆடிட்டோ இருந்தேன்னா அந்த சேசிங்கில் வந்து கண்டிப்பாக ரொம்ப ப்ரெஷர் ஆகும். ஸோ ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஒரு 50 அடித்தால் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஃபஸ்ட்டு 25 பால்ஸ் தான் ரொம்ப க்ரூஷியலான பால். அந்த டைமில் நீ ஒரு 40-45 ரன்ஸ் அடித்தால் தான் ஓரளவுக்கு டீசெண்டான இன்னிங்ஸாக அது இருக்கும். ஸோ சாம் கரன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாலும் வந்து அவர் ஏன் இறக்க மாட்டாங்க முன்னாடியே அப்படின்ட்டு தெரியல. அவருடைய பவர் ஹிட்டர் தான், அவர் முன்னாடியே இறங்கினா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ரன்ஸ் வந்து ஒரு சின்ன கேமியோ இன்னிங்ஸ் மாதிரி ஒரு 15 பால்ஸ் இல்லை 20 பால்ஸ்க்கு ஒரு 40 ரன்ஸ் அடித்தாங்கன்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜடேஜா இறங்கினாருன்னா கூட ஓரளவுக்கு அப்படி இப்படி தட்டிக்கிட்டு வந்துடலாம். ஸோ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச்சில் அதை மாற்றிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ கைஸ் நெக்ஸ்ட் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எப்படின்ட்டு பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சும் திருப்பி ஒஸ்ட்டு தான் மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு அவங்க திருப்பி கம்பேக் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் எந்த அளவுக்கு போலிங் செக்ஷன் இருக்க போகுது, நெக்ஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு மிடில் ஆர்டர் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஜெகதீசன் ஒரு பேட்ஸ்மேன் ரொம்ப நல்லா இருக்கார், அட்லீஸ்ட் அவரையாச்சும் ஓப்பனராக ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் தோனி என்ன சேஞ்சஸ் கொண்டு வரான்ட்டு. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் கிரெடிட் கோஸ் டு அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு தான், ஆட்ஸ் ஆஃப் both of you players. So guys, next video la pakla, bye.